என் அவுட் சினிமா வியூவர்ஸ்க்கு வணக்கம். வளர்ந்து வரும் நடிகர்களில் ஒருத்தர் தான் சிவகார்த்திகேயன். இவர் கடைசியாக நடித்த மூவி ரெமோ. அந்த சூப்பர் ஹிட் மூவியை தொடர்ந்து இயக்குனர் மோகன் ராஜா இயக்கும் வேலைக்காரன். இந்த படத்தில் சிவகார்த்திகேயன், நயன்தாரா, ஃபஹத் பாசில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு வராங்க. டைரக்டர் மோகன் ராஜா இயக்கத்தில் செப்டம்பர் 29ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருந்த வேலைக்காரன் மூவி சில காரணங்களால் டிசம்பர் 22ஆம் தேதி வெளியிட போவதாக தெரிவிச்சிட்டாங்க. என்ன அப்படிப்பட்ட காரணங்களால் இந்த மூவியோட ரிலீஸ் தள்ளி போச்சுன்னா, போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டேஜ் வந்தாலும் இன்னும் 2 பாடல்கள் எடுக்க வேண்டியது இருக்கான். அது மட்டும் இல்லாமல் சென்சார் சர்டிஃபிகேட்டுக்கு குறைஞ்சது 2-3 வாரம் ஆகுமா. இப்படி பல காரணங்களால் வேலைக்காரன் மூவி பிளான் பண்ண மாதிரி ரிலீஸ் பண்ண முடியலையா. அதனால 24AM ஸ்டூடியோ வேலைக்காரன் மூவியை டிசம்பர் 22ஆம் தேதி வெளியிட போகிறதா தெரிவிச்சிட்டாங்க. இந்த படம் உங்களுக்கு பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட் மூவியாகவும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மேலும் வேலைக்காரன் மூவியை பற்றி தெரிஞ்சுக்க இன் அவுட் சினிமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாகுபலி 2 படத்திற்கு பிறகு இந்திய அளவில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கும் படம் 2.0. சமீபத்தில் தான் 2.0 மேக்கிங் வீடியோவை இயக்குனர் சங்கர் வெளியிட்டார். இதற்கு ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பும் கிடைச்சது.